நண்பர்களால் முழுக்க முழுக்க தொடங்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸ்கிரிப்டெலாம் நரைட் பண்ணிட்டாரு டைரக்டரு. ஸோ காஷ்மீரில் தான் பண்ணுறோம்னு சொல்லிட்டு முடிவாகி போச்சு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, என்னை தவிர அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் யாருக்குமே ஹிந்தி தெரியாது. நம்ம ஆளுங்களுக்கு சாதாரணமாக ஒரு டீ கேட்குறது தண்ணி கேட்குறது கூட அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அப்புறம் தாண்டி இங்கே இந்த படத்தில் வந்து இந்த டாக் ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. இந்த டாகுமே ஆக்சுவலாக அவருமே நார்த் இந்தியன் தான், இங்கேருந்து வரல, பஞ்சாப்லேருந்து கூப்பிட்டோம். எல்லாத்தோட பெரிய கஷ்டம் அந்த நாய் பிடிக்கிற கஷ்டம் தான் பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அந்த வேலையுமே நான் தான் பார்த்தேன். பஞ்சாப்லேருந்து நாய் பிடிச்சாச்சு. அதுக்கு வந்து ஆக்சுவலாக ட்ரெயின்லாம் வந்து வாட்ஸ்அப் கால்லையும் வீடியோ கால்லையுமே ட்ரெயின் பண்ணுறோம். அதுக்கு டேரக்டர் கேட்குற, அதாவது கேட்டதார நான் வந்து அது ஆடிஷன் பண்ணோம் அப்படிங்கிறார். நம்ம சொல்கிறது நாய்க்கு புரியாது வீடியோ காலில். அங்கே இருக்க டாக் பீட்டர் வச்சு பண்ணி ஒரு வழியாக பண்ணியாச்சு. டாக் பேர் வந்து மேடி. ஸோ எல்லாம் முடிய டாக் பேர் மேடின்னு ஷூட்டுக்கெலாம் நாங்கள் போயிட்டோம். போனதுக்கப்புறம் டாக் வந்து காமிக்கிறாங்க. டேரக்டர் அங்கே தான் நேராக பார்க்குறேன், நானும் அங்கே தான் நேராக பார்க்குறேன். ஸோ டாக் பார்த்தோன்னா ஹாப்பி தான் எங்களுக்கு. ஒரு ராட் வீலர் நாங்கள் நினச்ச மாதிரி ஒரு ராட் வீலர் நல்லா கிடச்சிருச்சு. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் என்னாச்சுன்னா, திடீர்னு ஒரு நாள் டேரக்டர் தம்பி, டே அசார் என்னடா இது ஃபீமேல் டாக் அப்படின்னாரு. அப்புறம் தான் கீழே பார்க்குறேன், அப்போ தான் வந்து ஃபீமேல் டாகுங்கிறதே தெரியுது. ஒன்றா அவரும் மேடின்னு பேர் வச்சிட்டாரு. சரி மேடினா நான் மேலாக தான் இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அது ஃபீமேல் டாக் கடைசியில். சரி அதெல்லாம் மேட்ச் பண்ணி இது பண்ணிட்டு, இப்போ ஒரு ஆக்டராக இருந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா நம்ம வந்து நம்ம ஆக்டர் ஏதாவது சொல்லலாம். இப்போ வந்து நாய் வந்து பர்ஃபார்ம் பண்ணோம், அந்த குளிரில் பர்ஃபார்ம் பண்ணோம். நாய் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. சில டேக்கில் இருந்து நாங்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருப்போம், யாராலும் நம்மளால குளிர் வேலை கண்டுபிடிக்க முடியாது. இங்கேருந்து போகும்போது நார்மலாக இந்த மாதிரி தான் போனோம். திரும்ப வரும்போது 1001 வர மாதிரி வந்தோம். நம்ம ஆளுங்களுக்கு வந்து அந்த குளிரில் ஸ்கின்னெல்லாம் இதாகிடும், கருப்பாகி தோல்லாம் உடிய ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு. ஸோ அந்த கஷ்டத்தை தான் அங்கே ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். மேபி சிபி அண்ணா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அங்கே என்ன ஸ்டண்ட்லாம் நிறையா பண்ணார். நாய் வந்து சில நேரம் டேக்கில் உட்காந்துருக்கு ராட் வீலர். அதுவும் டேரக்டர் எனக்கு கோபமாக தெரியும் பார்ப்பார், என்னங்க அப்படின்னு கேட்டால், என்ன நாய் நடிக்க மாட்டேங்குது. நாய் நடிக்கிறதுக்கெலாம் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பொறுப்படுத்த முடியுமா? நம்ம நடிக்கலன்னா ஏதாவது சொல்லலாம். நாய் நடிக்கலன்னு கோவப்பட்டார். ஒரு வழியாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு, இந்த மேடியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அவங்கள ஆக்சுவலாக பஞ்சாப் அவங்க எல்லாம் அவங்களாம் வர முடில. ஸோ அந்த டீமுக்கும் அந்த நேரத்தில் லக்கி இந்த மாதிரி வந்தாங்க, அவங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறோம். அதாவது வந்து ஒரு ஒரு சின்ன டீம், புது டீமாக ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன படம், அதாவது சின்ன படம்னா நம்ம சிட்டிக்குள்ளே ஏதாவது அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காஷ்மீரில் போயிட்டு அது ரொம்ப ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும். அந்த ஸ்லோப்பில் எல்லாமே சில நேரத்தில் ஆக்சிஜனே நமக்கு சரியாக கிடைக்காது, நடந்தும் போக முடியாது, ரொம்ப டீப்பாக இருக்கும். நீங்கள் ஸ்னோவில் கால் வச்சு கால் வச்சு, அது அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தால ஷூட் முடிச்சுட்டு நாங்கள் பூட்டை கழட்டினோம்னா விரலாம் அப்படியே ரொம்ப ரெட்டாக, நகம்லாம் நிறைய பேருக்கு அழுகி போச்சு. கோடாக்டர் இளையராஜெல்லாம் இருப்பார், அவர்கள் நகம்லாம் ரொம்ப அழுகி அப்படி இருந்தது. அப்படிலாம் ஷூட் பண்ணோம். இன்னொன்று வந்து மோனிஷு சிபி அண்ணனுக்குலாம் அந்த ஸ்லோப் இருக்கும், இப்படி ஒரு ஸ்லோப் இருக்கும், அந்த ஸ்லோப் பனிக்கட்டியில் அதிலேருந்து அவங்க ரோல் அடித்து, ரெண்டு பேரும் ரோல் அடித்து அப்படி கீழே உருணும். அதில் என்ன அவங்களுக்கு வந்து இதுனா, எங்களுக்கு என்ன வேலைனா ஒரு கீழே அந்த ஸ்லோப்பில் வந்து ஒரு மஞ்சக்கல்ல கயிறு கட்டி நாங்களாம் பிடிச்சி நிற்போம். ஏன்னா அந்த ஸ்லோப்லேருந்து வரும்போது அவங்கள வந்து நம்ம பிடிக்கணும், அப்படி விட்டோம்னா அப்படி போயிடுவாங்க, அப்படி கீழே போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு தான் படம் பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி ப்ராமிசிங்காக தான் இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை, அது கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி விஜயகாந்த் இவரும் ஃப்ரெண்டு தான். இந்த படத்தில் வந்து என்ன இது பண்ணுறாரு, ஈபியா இருக்காரா என்ன இருக்காரு எனக்கு தெரியல. ஈபியா ப்ரோ, நீங்கள் இந்த படத்தில் ஈபியா இருக்கார். இவருமே அதான், எல்லாம் யாருமே வெளியிருந்து வரல. கேமராமேன் தான் நாங்கள், கேமராமேன்னா ராம்ஜீவன் சார் வந்து வெளியிருந்து நாங்கள் கொண்டு வந்தது. மீது எல்லாமே இங்கே இருந்த ஒரே டீம் தான். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது ரங்கா, ரங்கா என்னோட முதல் படம். எல்லாருக்குமே முதல் படம் ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி தான் இது. ஸோ அந்த ஒரு விஷயந்தான் இந்த பேண்டமிக் எல்லாத்தையும் தாண்ட வச்சுது. அந்த ஒரு ஹோப் தான் இப்போ தாண்டி கடைசியில் இங்கே வந்து நின்றுருக்கோம். அந்த அதில் ஃபஸ்ட் 40 minutes ஒரு லைட் ஆட்டர் மொமெண்ட்ஸ் இந்த நீங்கள் பார்த்தீங்க. ஸோ சென்னை போர்ஷன் அண்ட் வில்லேஜ் போர்ஷனில் வந்து அவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்க வந்து அந்த மனோபலா சார் அண்ட் சதீஷ் பிரதர் அவங்க எல்லாருமே அந்த ஒரு பெரிய கேஸ்ட்டை வச்சுட்டு அதில் காமெடி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சவாலான விஷயமாக தான் இருந்துச்சு எனக்கு. அதுக்கு வந்து அவங்க புரிஞ்சிக்கிட்டு அந்த மனோபல சார் அவர் பெரிய டைரக்டர். ஸோ அவர் சின்ன சின்ன இன்புட்ஸ்லாம் கொடுத்தாரு, அந்த இன்புட்ஸ்லாம் காமெடிக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஒரு காமெடி எப்படி டைரக்ட் பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன்.
ஸோ அந்த விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த நேரத்தில் மனோபாலா சாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதர் கேஸ்ட் மோனிஷ். மோனிஷ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங், ஜஸ்ட் லைக் நம்ம சொல்லிடலாம் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஓகே, பட் இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். அவருக்கு இந்த படத்தில் முன்னாடி கேட்டிருந்தோம் ஸ்விம்மிங்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம், எல்லாம் தெரியும் தெரியும்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஃபைனலி அவர் ஸ்விம்மிங் தெரியல, ஃப்ரோசன் லேக்கில் வச்சு ஒரு சீன் ஷூட் பண்ண வேண்டியிருந்தது, தண்ணியில் தள்ளி விட்டதுக்கப்புறம் தத்தளிக்கிறாரு. அதுவும் படம்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டில் எடுத்துகிட்ருக்கோம், அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ பட் ஃபைனலி வி மேட் இட், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் சொல்ல வந்தது எதுக்காகனா, இந்த படத்தோட கேரக்டர் இந்த இதுக்கு அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, தெரியலனாலும் பரவாயில்ல, ஏன்னா அது லைஃப் ரிஸ்க். ஸோ அந்த ஒருத்தர் லைஃப் ரிஸ்க்கே எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பேஷன் இருந்திருக்கும் அப்படிங்கிறது அந்த மொமெண்ட்டில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ மோனிஷ். அண்ட் தென் இர்ஃபான் இஸ் நாட் இயர், அவர் வந்து காஷ்மீரில் இருக்கார், காஷ்மீர்லேருந்து அவரை கேஸ்ட் பண்ணோம். அவரும் சரி அந்த காஷ்மீர் மக்களும் சரி அவ்வளோ அன்பான மக்கள். நான் கொஞ்சம் தான் இந்த உலகத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கேன், நான் பார்த்ததுலேயே ரொம்ப அன்பான மக்கள்னால் அது காஷ்மீர் மக்களை தான் சொல்லுவேன். அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, அவ்வளோ உதவி பண்ணாங்க எங்கள் எல்லாருக்குமே. அது இங்கே அந்த அங்கே ஷூட்டிங் வந்த எல்லாருக்குமே அதை உணர்ந்தாங்க. அண்ட் தென் அசார் ஆருஷ், ஸோ அவரும் ரொம்ப நல்லான ஒரு கேரக்டர், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். ரொம்ப நாளாக அவரும் ஒரு தேடலில் இருந்துகிட்ருக்க ஒருத்தர். ஸோ அவருக்கும் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ண முடிஞ்சதுக்கு ஐ திங்க் அசர் தேங்க்ஸ். அந்த ஒரு மூமெண்ட்டில் அன்றைக்கி நைட்டு நான் அவ்வளோ பயந்தேன், பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் டே நடக்கலைன்னா இங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் எனக்கு. அந்த பிளான் பண்ண டே பிளான் பண்ண டைமில் ஷூட் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அன்றைக்கி நைட் எனக்கு சுத்தமாக தூக்கம் வரல, அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கண்ணீரும் வந்து, பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாருமே இருக்காங்க, நம்ம ஷூட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இங்கே ஷூட் பண்ணால் கொடைக்கானல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஷூட் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது, ஷூட் பண்ணி தான் ஆகணும். அன்றைக்கி ஒரு சின்ன கண்ணீரோடு அப்படியே தூங்கிட்டு திடீர்னு ஒரு 3 o'clock 4 o'clock போல் மேனேஜர்கிட்டருந்து கால் வந்துச்சு, பிரதர் பிரதர் கொஞ்சம் வெளியே எட்டி பாருங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன பிரதர் சொல்லுங்கள் பிரதர், பிரதர் வெளியே எட்டி பாருங்கள் பிரதர் அப்படின்னாரு. வெளியே வந்து கர்ட்டனை விளக்கிட்டு பார்த்தா அப்படி ஒரு ஸ்னோஃபால், அந்த மந்தில் அந்த டைமில் இது லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக அவங்களுக்கு அந்த மாதிரி ஸ்னோஃபால் வந்ததே இல்லையா, அப்படி ஒரு ஃப்ரெஷ் ஸ்னோ கிடச்சிது. அந்த ஃப்ரெஷ் ஸ்னோவில் நீங்கள் பார்த்தது தான் அந்த சாங். அன்றைக்கி ஒரு தேர்ஸ்டே அன்றைக்கி அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு நல்ல விஷயம், அந்த ஒட்டுமொத்த ஸ்னோவும் எங்களுக்காக கொட்டின மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி கொட்டின அந்த ஸ்னோவோட பாசிட்டிவிட்டி தான் அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த ஒரு பாசிட்டிவிட்டியை பிடிச்சி தான் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அன்றைக்கி நமக்கு அந்த மொமெண்ட் நடந்துச்சு, நடக்கும் நடக்கும் நடக்கும்னு நம்பிட்டு இருந்தேன், இன்றைக்கி நடக்குது. வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆக போகுது, நீங்கள்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கள், நல்லதே நடக்கும் நம்புகிறேன், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ரோஜாவுக்கு பிறகு காஷ்மீரை முழுசாக ஸ்க்ரீனில் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டின படம் மாதிரி இருந்துச்சு. ஒரு ரோஜா பார்த்த என்ன மாதிரியான காஷ்மீரை நம்ம உள்வாங்கணுமோ அந்தளவுக்கு உள்வாங்க முடிஞ்சிச்சு. வெறும் காஷ்மீர் அப்படிங்கிற மாதிரியும் இல்லாமல் அதான் அவர் சொன்ன மாதிரி தான், ஒரு சென்னை, ஒரு கிராமம், அடுத்தது காஷ்மீர், நிறைய நிறைய, அது மட்டும் இல்லாமல் நிறைய எலமெண்ட்ஸ், அதுக்குள்ளே அந்த சென்ட்ரம் விஷயம், நிறைய நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர், எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர் தான் ஓகே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2 படம் 3 படம் பண்ணவங்களுக்கு காஷ்மீரில் போய் ஷூட் பண்ணுறதோட கஷ்டம் தெரிஞ்சிடும். பாதி ஹீரோக்களே முதல்ல ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கம்ஃபர்ட் ஜோன் எல்லாம் விட்டுட்டு ஒரு ப்ராஜெக்டுக்காக ஒரு டீம் வந்து ஒரு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஹார்ட்ஃபுல்லாக அவங்களோட வந்து உழைப்பை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்டை இந்த இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து இயக்குனர் வினோத் டிஎல் வந்து சொல்லும் பொழுது நம்ம விஜய் கே செல்லையா பிரதர் வந்து அதை வந்து உள்வாங்கிட்டு அதோடய சைஸையோ இதையோ குறைச்சிடாமல் ஒரு காஷ்மீரில் போய் ஷூட் பண்ணும்போது எவ்வளோ இடைஞ்சல்கள் இருந்தாலும்
அது ஒரு முதல் பட தயாரிப்பாளராக முழுமையாக பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஜென்ரலாகவே சிவிசாரோட படங்களில் வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அவர் வந்து ஒரு கதை சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ அவரோட சத்யா படம் வந்து நான் ஒரு ஏரியா ரிலீஸ் பண்ணியிருந்தேன், அந்த படத்தோட அந்த ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை கதையிலையாக இருக்கட்டும், அது எடுத்துக்கிட்ட விதமாக இருக்கட்டும், அது எடுத்து முடித்ததுக்கு பிறகு ப்ரெசன்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஈவன் ரிலீஸ் வரைக்கும் அவருடைய இன்வால்மெண்ட் நான் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கேன். நிச்சயமாக ஒரு ஒரு நல்ல இன்வால்மெண்ட்டோடு உள்ள ஒரு ஹீரோவோட தான் இந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ண முடியும்னே நான் நினைக்கிறேன். மிக அருமையாக, மிக நேர்த்தியாக, கடின உழைப்போட ஒரு படம் வந்திருக்குது. இந்த பக்கம் வந்து RRR அதாவது 100 கோடி 200 கோடி ரூபாய் பொருட்செலவில் எடுக்கப்பட்ட பேன் இண்டியா படங்கள்லாம் வெளியாகிட்டுருக்கிற நேரத்தில் ஒரு துணிச்சலாக இந்த படத்தை வந்து படத்தின் மேலே உள்ள கண்டென்ட் நம்பிக்கையில் இந்த புதிய டீம் வந்து ரிலீஸ் பண்ணுது. இது இதில் இந்த ப்ராஜெக்டில் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். மிகப்பெரிய நம்பிக்கையோட, மிகப்பெரிய உழைப்பை மூலதனமாக கொண்ட இந்த படம் தயாரிப்பு நடந்திருக்குது, இப்போ ரிலீஸ்க்கும் ரெடியாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் நான் பார்த்துட்டே இருக்கேன். நம்ம விஜய் கேசல்லையா பிரதர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறார் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக. அவருக்கு உறுதுணையாக அவர் நம்ம கோபால் சார் அவ்வளோ உறுதுணையாக இருக்கார். அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் பில்லர் மாதிரி இருக்கார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த உழைப்பும் வீணாகாதுன்னு நான் நம்புகிறேன். ஹை கான்செப்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னா வந்து ஒரு ஏற்கனவே படம் பண்ண டைரக்டர் சொல்லும் போது நம்மளுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இந்த படத்தோட கதை வந்து விஜய் கேசல் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வினோதன் ஒரு புது டைரக்டர், கதையை கேளுங்க ப்ரோ, பிடிச்சிருந்தா பண்ணுங்க அப்படின்னாரு. கதை கேட்டப்போ ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டரைசேஷன், அது ஹீரோக்கு என்னென்னா வந்து ஒரு சிண்ட்ரோம் இருக்கும், ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா வந்து நான் ஒன்று பண்ணுன்னு நினைப்பேன், பட் கை வேற ஒன்று பண்ணும். இப்போ நான் வந்து பொறுமையாக இருக்கு நினச்சா கை வந்து அடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. ஸோ அது சொன்னப்போ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. பட் அட் த சேம் டைம் ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோம்னு ஒரு புது கான்செப்ட் சொல்கிறாரு, காஷ்மீருங்கிறாரு, ஒரு புது டைரக்டர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாருங்கிற ஒரு பயம் இருந்தது. அப்போது ப்ரொடியூசர் செல்லையாட்டு, விஜய் கே செல்லையாட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி ப்ரோ நம்ம வேணால் ஃபஸ்ட் ஷெட்யூலில் சென்னையிலேயே பண்ணிடலாம், நம்மளுக்கு டைரக்டர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாருன்னு தெரிஞ்சிடும், அப்புறம் எனக்கு இது புது மேட்டராக இருக்குது இந்த ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோம்னா நானும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை ப்ரோ, இப்போ தான் வந்து நம்மளுக்கு வெதர் கரெக்டாக இருக்கும், நம்ம ஸ்னோஃபாலில் போய் எடுக்கணும்னு சொன்னார். ஸோ புது டீம் நம்பி இறங்கிட்டேன். அங்கே போகும்போது வினோத், நான் பெருமைக்காக சொல்ல, உண்மையிலேயே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஹேண்டில் பண்ணால் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்னு அதே அளவுக்கு ஒரு தெளிவோடு வந்து ஹேண்டில் பண்ணார். அதுக்கான அவுட்புட் நீங்கள் வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. படமாக பார்க்கும்போது வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக வந்திருக்கு. ஹீரோவோட கேரக்டர் பேசிக்காக வந்து ஒரு பயந்து ஒதுங்கி போகிற ஒரு கேரக்டர் தான். ஸோ அவன் ஒதுங்கி போகணும்னு நினைக்கும் போது இந்த கை வந்து சண்டை போடும். ஸோ அதுக்கு வந்து கம்போஸிங்காக வேறு மாதிரி இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்தோட எடிட்டர் ரூபன், லிரிசிஸ்ட்ஸ் கார்த்திக் நேதா சார், விவேக் தாமரை மேடம், எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு ஃபைனலாக படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னோட டீம் மேக்கப் மேன் பிரகாஷ், ஹேர் ஸ்டைலிஸ்ட் கண்ணன், பிருத்திவி, எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். செந்தல் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ ஃபைனலாக இத்தனை ஆண்டுகள் காத்திருந்ததுக்கப்புறம் படம் May 13 ரிலீஸ்னு விஜய் கே செல்லையா சொன்னப்போ, என்ன ப்ரோ டான் கூட ரிலீஸ் ஆகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், ப்ரோ நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணுறது ஒரு டான் தான் அப்படின்னாரு. அது யாருன்னா நம்ம சக்திவேல் பிரதர். என்னோடய படங்கள் எல்லாத்துக்குமே வந்து இது வரைக்கும் பண்ண எல்லா படங்களுக்கும் நீங்கள் வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, நியாயமான விமர்சனம் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா உங்கள் எல்லாருமே வந்து முக்கால்வாசி பேர் எனக்கு வந்து பர்சனலாகவே தெரியும். தெரியுங்கிறதுக்காக ஒரு படத்தை நல்லா எழுதுறதும் அந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் பண்ணதில்லை. நியாயமாக என்னுடைய வளர்ச்சிக்கும் வந்து, ஏன்னா நம்மளுடைய தவறுகள் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் வந்து ஒரு ஹீரோ வளர முடியும். ஸோ அந்த வகையில் வந்து என்னுடைய தவறுகளையும் எடுத்து காமிச்சு நல்லா பண்ண இடத்தையும் தட்டி கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த படம் May 13 ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆடியன்ஸ் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து ஒரு வெற்றி படமாக்குன்னு கேட்டுக்கிறேன். அண்ட் ஃபைனலி May 13 ரிலீஸ் ஆகிற டான் படத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.